வணக்கம், வெல்கம் டு ஆதி ஸ்டன்ஸ். இன்னைக்கு உணவே மருந்து கிச்சன் ஸ்பெஷலில் அடுத்த பகுதியாக கொத்தமல்லியை பற்றி பார்க்க போகிறோம். ஆமாங்க, இந்த கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நம்ம காயெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறமா மிச்சம் மீதி இருந்தால் தான் வாங்குவோம், அப்படி தானங்க? ஆனால் இந்த கொத்தமல்லியில் இவ்வளோ நன்மைகள் இருக்கா? இனிமேல் காசு கொடுத்து கூட இந்த கொத்தமல்லியை வாங்கணும், ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. இப்போது வாங்க அதோட நன்மைகள் என்னென்னு பார்ப்போம். கொத்தமல்லியின் விதை, இலை ஆகிய இரண்டுமே மருத்துவ குணம் மிக்கது. எந்த உணவையும் மணக்க செய்யும் மகிமை மிக்கது கொத்தமல்லி இலை. துவையல், சட்னி என தனியாகவும் சாப்பிட தகுந்தது. விதையோ காரம், கசப்பு, துவர்ப்பு, இனிப்பு ஆகிய நான்கு சுவைகளையும் கொண்ட அற்புத கலவை. சாப்பிடும்போது கார சுவை கொண்ட இது செரிமானமாகும் போது இனிப்பு சுவை கொண்டதாக மாறி குடல் பகுதியில் எரிச்சலை தணிக்கிறது, பசியை தூண்டிவிடுகிறது, உணவையும் சுலபத்தில் செரிக்க செய்கிறது. இதனாலேயே ரசப்பொடி, சாம்பார் பொடி, மிளகாய் பொடி என எல்லாவற்றிலும் கொத்தமல்லியின் ஆதிக்கம் உண்டு. அடுத்த முக்கியமான பலனை கேளுங்களேன். டீ, காஃபி என இரண்டில் ஏதாவது ஒன்றுக்கு அடிமையாகி அதனால் பித்தம் கூடி அவதிப்படுவதற்கு, பித்தத்தை குறைக்கும் மருந்தாகவும், அந்த பழக்கத்தை விடுவதற்கு உதவும் மாற்று மருந்தாகவும் கொத்தமல்லி விளங்குகிறது. கொத்தமல்லி விதையை, அதாங்க தனியா, எண்ணெய் சேர்க்காமல் வாணலில் வறுத்து அரைத்து பொடியாக்கும். இந்த பொடியில் அரை டீஸ்பூன் எடுத்து ஒரு டம்ளர் பாலில் சேர்த்து போதுமான அளவு சர்க்கரை போட்டு கலக்கி குடித்தால் உங்களோட இன்ஸ்டன்ட் காஃபி டீ ரெடி. கிட்டத்தட்ட அதே சுவை. இதை நாள்பட்டு நாளில் பழக்கத்தால் நீங்கள் டீ காஃபியை மறந்தே விடுவீர்கள். தலைவலி பாடாய்படுத்துகிறதா? அப்போது கொத்தமல்லி இலையை விழுதாக அரைத்து நெற்றியில் பூசிக்கொண்டு கொஞ்ச நேரம் உறக்கம் போடுங்கள், தலைவலி போயே போச்சு. வாய்ப்புண்ணுக்கும் இந்த இலை நல்ல மருந்து. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலையை கழுவி சுத்தம் செய்து மிக்சியில் போட்டு அரைகுறையாக அரைத்து அப்படியே வாயில் போட்டு மெல்ல வேண்டும். தினமும் இரண்டு வேலை செய்தால் இரண்டு மூணு நாட்களில் வாய்ப்புண் மறைந்தே விடும். வெயிலில் வெளியே சுற்றுவதால் ஏற்படும் களைப்பு, மயக்கம், நீர் சுரக்க ஆகியவற்றை போக்க கொத்தமல்லி உதவுகிறது. ஒரு டம்ளர் தண்ணீரில் கொத்தமல்லி விதையை போட்டு நன்கு காய்ச்சி அந்த தண்ணி ஆறியவுடன் குடித்தால் உடல் சூடு தணியும். கோடை காலத்தில் ஏற்படும் கண் எரிச்சல், கண்களிலிருந்து நீர் வடிவது, கண்கள் சிவப்பது போன்ற பிரச்சனைகள் கொத்தமல்லியில் இருந்து தீர்வு. ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதையை கழுவி எடுத்துக்கொண்டு அது ஒரு மெல்லிய காட்டன் துணியில் இறுக்கமாக பொட்டலம் மாதிரி கட்டி நான்கு டம்ளர் தண்ணீரில் ஊற வைக்க வேண்டும். இரவு இதை ஊற வைத்து காலையில் எழுந்ததும் பொட்டலத்தை எடுத்துவிட்டு அந்த தண்ணீரால் கண்களை கழுவ எரிச்சல் காணாமலே போய்விடும். மோசமான உணவை சாப்பிட்டு அதனால் அஜீரணமா, வாந்தி, ஜுரம் என அடுக்கடுக்காக பிரச்சனைகள் குவியும் போது கொத்தமல்லி தண்ணீர் நிவாரணம் தருகிறது. மாதவிலக்கின் போது பல பெண்களுக்கு உண்டாகும் அடி வயிற்று வலி மற்றும் அதிக உதிரி போக்கை தடுப்பதற்கு கொத்தமல்லி சிறந்த மருந்து. கொத்தமல்லி விதையை 20 எடுத்துக்கொண்டு அவற்றை நன்கு கழுவி ஒரு டம்ளர் தண்ணீரில் போட்டு நன்கு கொதிக்க விட வேண்டும். தண்ணீர் பாதியாகும் அளவுக்கு இந்த கொதித்தவிடம் இறக்கி பொறுக்க முடிக்கிற சூட்டில் குடிக்க வேண்டும். இந்த தண்ணீர் கசப்பாக இருக்கும் என்பதால் சுவைக்காக கொஞ்சம் சர்க்கரை இல்லாத பனங்கற்கண்டு சேர்த்து கொள்ளலாம். கொத்தமல்லி செரிமான கோளாறு உள்ளவர்களுக்கு சரியான மருந்து தாங்க. ஆமாங்க, உடலில் அதிகப்படியாக சேர்ந்திருக்கும் கெட்ட கொழுப்பை அகற்றி உடலை சிக்கென்று, அதாங்க ஸ்லிம்மாக மாற்றுறது கூட இந்த தனியா தண்ணி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதாங்க. இதை வந்து எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நல்லா தண்ணியில் கொத்தமல்லி விதைகளை கொதிக்க வச்சு ஜில்லுன்னு ஆனதுக்கப்புறம் அதை வடிகட்டி கொஞ்சம் கொஞ்சமாக மூணு வேளை குடிக்கணும். இது கொழுப்பை அகற்றுவதோடு மட்டுமின்றி சிறுநீரகத்தை சுறுசுறுப்பாக செயல்படவும் வைக்கிறது. வார விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமையில் இப்படி குடிப்பது ரொம்பவே ஈஸிங்க. கொத்தமல்லி, பெருஞ்சீரகம் இரண்டையும் சம அளவு எடுத்து அரைத்து பொடியாக்கி ஒரு டீஸ்பூன் அளவு தினமும் காலை மாலை சாப்பிட்டு வர வாய் துர்நாற்றம் சூப்பராக போயிடுமாங்க. கொத்தமல்லியை உடைத்து பார்த்தால் அதற்குள் துள்ளியூண்டு சைஸில் ரெண்டு விதைகள் இருக்கும். இந்த விதைகளை மட்டும் கொஞ்சம் தனியாக எடுத்து பாலில் கலந்து சாப்பிட்டா ஞாபக சக்தி கூடும். ஸோ இதை வந்து பரீட்சை டைமில் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆமாங்க, கொத்தமல்லியை விதைக்கணும் அப்படின்னு நினச்சா கூட அதை பாதியாக உடச்சி போட்டால் தான் அந்த செடி முளைக்கும்.
அப்படியே போட்டிங்கன்னா வராது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இது ஆதிஸ்டன் சம்திங் டிஃப்ரெண்ட், லுக் ஃபார்வர்ட், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸும் போஸ்ட் பண்ணுங்கள். ஹவ் எ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.